பேர் அஸ்வின். வெல்கம் பேக் சோனிக்கு அஸ்வின் ஃபிஷ் ரூம் பெட்ரூம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீரில் பார்க்க போகிறது என்ன, கிளீனிங் மை ஃபிஷ் டேங்க். ஸோ இதில் எதுவுமே மீன் இல்லை, மீன் போட போகிறேன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் பப்பர் ஃபிஷ் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப குட்டியாக இதுன்னு டேங்க்னு நினைக்க நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த டேங்கில் நிறைய சாயிலெலாம் போட்டு டேர்ட்டியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த டேங்கில் வச்சுக்கிற கேட் ஃபிஷ் இதில் ஒத்துருக்கணும் டெம்பரரியாக பாப் கேட் ஃபிஷ். அது கூட அது இருக்குமா தெரியலை, போனல. ஸோ அதை நம்ம வச்சுட்டோம். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் பஃபர் விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம், நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ பண்ணணும். ஸோ ஆமாம், இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக மீன்லாம் எடுத்துட்டேன். நெட் இந்த நெட்டை வச்சுட்டு இதில் டேர்ட்லாம் சும்மா இப்படி பின் பண்ணிடுறேன். ஸோ ஏதாச்சும் அங்கே வந்து டேர்ட்டு இது அந்த மாதிரி நெட்டில் மாட்டுற மாதிரி டேர்ட் இருந்துச்சுன்னா பெபிள்ஸு என்ன மாட்டிக்கும். நீ மாட்டிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ட்லாம் வாட்டர் எல்லாம் ஸ்டக் ஆகும் டாய்லெட்டில். ஸோ நீங்கள் கிடையாது எலும்பு மீன் செத்து போயிடுச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து வைக்கல, அந்த எலும்பு இருந்துச்சுன்னா அந்த எலும்புலாம் வந்து டாய்லெட் கொண்டு போவோம். ஸோ அதெல்லாம் வேணாம்னால நம்ம இதுமாதிரி நெட்டிலலாம் இந்த சாயிலெலாம் எடுத்து வச்சா அது பேபிள்ஸ்லாம் நெட்டில் பண்ணால் வந்துடுச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்டர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறேன்னா மக்கை வச்சுக்கிட்டு இந்த டேர்ட் வாட்டர் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்படி மக்கில் எடுத்து வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரங்க அப்புறம் நீங்களாம் டேங்கை மேலே தூக்க மாட்டேன், நம்ம தெரியாமல் கீழே தூக்கலாம் டேங்கை, டேங்கை தூக்க மாட்டேன். சப்போஸ் நான் கீழே போட்டேன்னா டேங்க் போயிடும். ஸோ அதனால நான் தூக்கவே மாட்டேன் டேங்க் எப்பவுமே. நான் அதனால் அங்கே எவ்வளோ தண்ணி வருதோ பரவாயில்ல, நான் வச்சுருக்குறேன். ஸோ நீங்கள் முதல்ல டேர்ட்டெல்லாம் எடுத்துருவோங்க, மோஸ்ட் ஆஃப் த தண்ணி டேர்ட் தண்ணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீன் வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் அப்படியே இருக்கட்டும். அதில் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிடுங்க, அதாவது க்ளீன் வாட்டரை. அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் மக்கு வச்சு பண்ணுங்கள், பண்ண டேர்ட்லாம் வந்துடும். உங்களுக்கு சொல்கிற ப்ராசஸ்ஸை ஸோ பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கிறேன். ஸோ ஆமாம், தண்ணி அந்தளவுக்கு வரமாட்டுது ஏன்னு தெரியல. இப்போ நிறைய தண்ணி தான் கொஞ்சம் தான் இருக்குது, முடிஞ்சாலும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நான் டேர்ட்டுக்குள்ள அங்கே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்தமாதிரி நிறைய தேய்ச்சிருந்தாலும் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும். ஸோ ரொம்ப லேட் ஆகும், ஆனால் இது ஒன்று ஈஸி மெத்தட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுக்கிறீங்க, குட்டி டேங்க்லாம் இன்னும் பண்ணலாம், தரையில் வச்சு நல்லா பண்ணலாம், நீங்கள் சின்ஃபன் பைப் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதான் நானும் பண்ணுறேன், இந்த டேர்ட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ட் தான் இருக்குது கீழே தண்ணியில், மோஸ்ட் ஆஃப் த டேர்ட் வாட்டரையும் நான் எடுத்தாச்சு வெளியில். ஸோ அப்போ நான் முடிஞ்சளவுக்கு தண்ணியெலாம் வெளியே எடுக்க பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு ஸோ முதல்ல டேர்ட் வாட்டர்லாம் எப்படியாச்சும் எடுத்துடணும். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நம்ம குட்டிட்டாங்க தரையில் வச்சிங்கன்னா இந்த டேர்ட்டெல்லாம் எடுத்துடுங்க. இன்னும் நிறைய டேங்கில் நீங்களாம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம என்ன டேங்க் கூட பார்க்கலாம். ஸோ எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் பண்ணலாம். என்ன டோட்டி நான் எடுத்துருக்குறேன் வெளியில். ஸோ நான் முடிஞ்ச தண்ணியெலாம் எடுத்தாச்சு, இன்னும் தண்ணி வருதுன்னு முடிச்ச தண்ணியெலாம் எடுத்துருக்குறேன் பாருங்க. ரொம்ப கொஞ்சம் தான் தண்ணி வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி தான் வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது கூட பரவாயில்ல, அவ்வளோ தண்ணி எடுத்துறேன்னு. இப்போ டேர்ட்லாம் நிறைய எடுத்துக்க பார்த்துக்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா எடுக்கிற டேர்ட்லாம். ஸோ அவ்வளோதான் இதுமாதிரி தண்ணி வராதேமேட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியை போய் ஊற்றிடுவேன். ஃபேன்லாம் போட்டு ட்ரை ஆகும் தண்ணியில் ஸ்பில் பண்ணிட்டேன்னா, தண்ணி உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்ற போகிறோம். இந்த பாதிலாம் தண்ணி கொஞ்சம் ஃபில் ஆகிட்டு இருக்குது உள்ளே, வெறும் ஃபுல்லாக ஊற்றோம். என்னென்ன பொட்டேட்டோ வச்சேன்னு தெரியல, இவ்வளோ தண்ணி போதும் ஃபில்லானது, நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் எடுத்துகிட்டு வரேன் ஊற்றப்படுற தண்ணியெல்லாம். இந்த க்ளீன் வாட்டரை நம்ம ஊற்றியாச்சு, நல்லா ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி ஒன்றும் கொஞ்சம் கிளியராகுது. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்ககிட்ட முதல்ல. ஸோ இந்த மாதிரி ஊற்றியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு மாட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து நிறைய தண்ணியெலாம் ஸ்பில்லாக இருக்குது, தண்ணியெலாம் தொடச்சிட போகிறேன் நான் தண்ணியோன்னா. தண்ணியெல்லாம் தொடச்சாச்சு, இன்னும் மக்கு இங்கே வச்சுக்க போகிறேன். ஸோ டப்பா துணி பிக்ஸ் நல்லா இருக்குது, அந்த மக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குதா நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா. ஸோ அந்த டேர்ட் வர தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஒன்றும் கொஞ்சம் டேர்ட்லாம் எடுத்து இப்படி தான் நீங்கள் பண்ணலாம். நிறைய தண்ணி வருது, ஒன்றும் நிறைய டேர்ட்லாம் எடுத்துடுறீங்க அதிகமாக தெரியும். தண்ணி ஊற்றினா நிறைய ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் முதல்ல தண்ணியெல்லாம், டேர்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி ஃபுல்லாக.
அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியெலாம் ஸ்லோவாக பிடிச்சி எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டேர்ட்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. இதை மிக்ஸ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக டேர்ட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்புறமா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணி டேர்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். இவ்வளோ தண்ணி டேர்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். க்ளீன் மோட்டர் தான் ஊற்றுனேன் நான், அப்போ கூட எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ டேர்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மெத்தடி தான். ஸோ அதனால் குட்டி அளவுக்குலாம் நேரத்தில் நான் பண்ணுவேன். பெரிய தகுந்த நீ பண்ண மாட்டேன், குட்டி அளவுலாம் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம். டாங் அங்கேயும் பாத்ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்னேன் கை வச்சு கூட தேய்க்கலாம். கை வச்சு நல்லா தேய்க்கிறேன், நல்லா க்ளீனாக இருக்கிறேன். அப்போ தான் கையிலலாம் கீழே இருக்கிற செட்டில் பார்ட்டிகல்ஸ் டோட்லாம் கீழே இருக்காது. எல்லாம் மிக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் என்னமே இருக்கும், தண்ணியில் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக என்னென்ன எடுத்துருக்கலாம் நான் பண்ணுவேன். நான் நிறைய முறை பண்ண போகிறேன். ஒரு ரெண்டு முறை நீங்கள் ரெண்டு முறை பண்ணிங்கன்னா போதும், இன்னும் தோட்டம் வெளியில் வந்துடும். அவ்வளோதான், அப்படியே ரெண்டு முறை மூணு முறை நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. ஸோ டேங்க்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணணும். இதில் தான் இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே தண்ணி பிடிச்சி ஊற்றுறது தான் நெக்ஸ்ட்டு நம்ம மாதிரி பண்ணலாம். இது க்ளீன் கனி லட் அது க்ளீன் நீ பண்ண போகிறேன்னா ரொம்ப டேங்க்லாம் ஷோக்காக நான் வச்சிடல. அதனால் கொஞ்சம் சால்ட் இல்லாமல் கையால் கொஞ்சம் எடுத்திங்கன்னா எல்லாம் தவிர போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஆல்கி தான் எடுக்கணும்னா நீங்கள் ப்ரெஷ் எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அது மாதிரி டேங்க் இந்த மாதிரி சால்ட் டேங்க்லாம் வச்சு இந்த மாதிரி தண்ணி சால்ட்டாக ஆக்கிறதுனால நீங்கள் மாதிரி தேய்ச்சிட்டா முடிஞ்சு போயிடும். இப்படி தேய்ச்சி முடிச்சாச்சு, தண்ணியோ ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம போய் இப்போ மூடிட்டு தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. தண்ணி ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது டேர்ட்டுக்கு இதுவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே தண்ணியை நிறைய ஊற்றி துணியை நிறைய ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியேட்டரை எடுத்துக்கலாம். சின்ன இதில் விட்டுட்டு போகிற ஏரியேட்டரை தான் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ் இருக்குது. ரெண்டு பஃபர் ஃபிஷ் இருக்குது. இல்லை குண்டா சாப்பிட எழுத்தியாக தான் இருக்குது. நம்ம முதல்ல இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் அந்த அடாப்டேஷன் அதுக்காக என்ன பாட்டில் மாச்சுக்கிறேன். நம்ம தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஸோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆமாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த ஆக்கி உடச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் சீர தண்ணி போதும்னு நினைக்கிறேன். கீழ தண்ணியெலாம் கொட்டி கொட்டிருந்தால் நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிக்கிறதுனால தண்ணியெல்லாம் தொடச்சிக்கிட்டு மாப்பிங் வச்சிடுறேன். ஸோ வந்து தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் நான் ஆல்கி உடலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. இங்கே சில்லுன்னு இல்லை, ரூம் டெம்பரேச்சரே இல்லை. இந்தமாதிரி கொஞ்சம் தண்ணியை நல்லா இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் அடாப்டேஷன் வரும் அந்த தண்ணி மையே. ஸோ ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பண்ண போகிறது ரூம் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சராக ஆக போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 15-20 minutes அப்படியே வச்சிட போகிறேன். மீன் உள்ளே போடாமல் அதுக்கப்புறமா ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர் ஆகிடும், அடாப்ட் ஆகிடும். அங்கே போய் பண்ணலாம். பண்ணியாச்சு. ஒரு 18-20 minutes ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்க்குறேன் அப்போ விஷயத்தில் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. 15-20 minutes கிட்ட ஆகிடுச்சு. டேங்க்கும் கொஞ்சம் க்ளீனாக தான் ஆகிடுச்சு. என் கூட போக நம்ம 2 puffer fish தான். நீங்கள் பதில் நெட்டு உள்ளே போவாது. அதுனால் இந்த மாதிரி நான் பாட்டில் மேய்ச்சிக்கிற பாட்டிலிங் பெட்டர் ஃபிஷ் எடுத்துகிட்டு ஒரு பஃபர் ஃபிஷ் அவ்வளோ உள்ளே போட போகிறேன். நான் உள்ளே முதல்ல ஒன்று போயிடுச்சு. முதல் பஃபர் ஃபிஷ் உள்ளே விட்டாச்சு. வீடங்கள் விட்டுலாங்க. நான் உள்ள ஒரு பஃபர் ஃபிஷ் உள்ள ஹாப்பியஸ் முடியிருந்தது. இவ்வளோ பெரிய டேங்கில் ரெண்டு பஃபர் ஃபிஷ் ஹாப்பி ஃபிஷ். ஸோ இதோட உள்ள விட போகிறதுல ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ பஃபர் ஃபிஷ் மேலே வேலை வர மாட்டேது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் உள்ளே நான். கொஞ்சம் மிச்சம் தண்ணியும் சாமா. நம்ம ரெண்டு பஃபர் ஃபிஷ்ஷையும் விட்டாச்சு. ஸோ நான் ஃப்ரெஷ் போட பஃபர் ஃபிஷ் ரெண்டு வாங்கி ரெண்டு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டேங்க், ஃபுல்லாக எவ்வளோ பெரிய டேங்க் வச்ச ஏரியாட்டா. இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்மால் ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் ஃபிஷ் இருக்குது. விட்டோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்விம்மை ஜாலியாக ஸ்விம் பண்ணுதுன்னு. அதான் குட் திங்கு.
நம்ம பண்ணது ஒரு ஃபிஷ்ஷை நல்லா இடத்த மாற்றி சூப்பராக ஸ்விம் பண்ணியிருக்குது இப்போ இது ரெண்டுமே. ஸோ ஆமாம், ஸ்விம் சாப்பாடு நமக்கு ஒன்றும் போடலை, போட ஆரம்பிச்சிடலாம் உடனே. ஃப்ரெஷ்மே சோஃபிஷ் தான் பஃபர் ஃபிஷ், எப்போவுமே உடனே மேலே வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தட் மீன்ஸ் தட் ரொம்ப பிடிக்குது. ரூம் டெம்பரேச்சரும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டாக் கூட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஹைடிங் ஸ்பாட்ஸ். ஸோ ஆமாம், குனிபிக்ஸ்லாம் ஹாய் காமிக்கிது, நம்மளும் ஹாய் காமிச்சிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டப்பில் மீன் வச்சுருந்தேன், வச்சிடல இல்லை. இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் வாட்டர் தான் இது. எல்லாத்து நம்ம கருவி இதில் ஒன்று விட போகிறேன், நான் உள்ள போட்டுலாம். ஸோ நான் ரின்ஸ் பண்ண போகிறேன், பண்ணியாச்சு ரின்ஸு. ஸோ நான் இந்த இடத்துல உள்ளே வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே வச்சோடனே. ஸோ நான் வேறு எங்கேயும் வைக்க போகிறது இல்லை, நான் இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன். ஸோ ஆமாம், ஸோ இந்த ஏரியடை நான் மறைக்க தான் என்னுடைய இது. ஸோ இந்த ஏரியடை நம்ம மறைச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பிளான்ட்டும் வச்சாச்சு. ஸோ இப்போ டூ பஃபர் ஃபிஷ் ஹாப்பிலி இருக்குது. ஸோ நீங்களே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இந்த வீடியோ ஹோட்டலுக்கு இந்த டேங்க். ஸோ அந்த பஃபர் ஃபிஷ் நம்ம விட்டாச்சு இந்த பவுலில், குட்டி பவுலில் இந்த ஹாப்பி ஃபிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது நேரம் தான். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 minutes வீடியோ, தண்ணியெலாம் பிடிக்கணும்னா 10-15 minutes வீடியோ. ஸோ இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறது உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். பஃபர் ஃபிஷ்ஷுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இந்த ரூம்லாம். ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்க்கறது இந்த மாதிரி தான் நிறைய பார்ப்பீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வ்ளாக்லாம் செய்கிறேன். ஸோ அஸ்வின்ஸ் ஃபிஷ் ரூம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவ்வளோதான், நிறைய பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ட்ராங்க் ஃபிஷ்ஷாக கூட நான் செய்வேன் நிறைய. ஸோ எவ்வளோ ஃபிஷ் வச்சுக்கிறேன் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஹோப் யூ லைக் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அஸ்வின்ஸ் ஃபிஷ் ரூம்.